సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహ భృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావల నెంగల్ కిడాంబి కులపతి అప్పుణార్థం సేమలర్ సేవడి సేర్ந்து పణిந்து அவர் தம் அருளால் நாவலரும் தென்பட மொழி நற்பருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. இப்பொழுது நாம் சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே மூன்றாவது அங்கத்தில் சுமதி விவேகனின் உரையாடலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உரையாடல் தொடர்கின்றது. இதற்கு முன் உபன்யாசத்தின் பொழுது சொன்னோம், சுவாமி தேசிகன் திருமங்கையாழ்வார் பாசுரங்களிலே சாதித்த மாதிரியே அதே விஷயங்களை இங்கு சுமதியின் வாயிலாக பயத்திற்கு காரணமாக சொல்லுகின்றார் என்பதாக. அந்த பாசுரங்களில் உள்ளவற்றையும் இங்கு சுவாமி அருளி செய்தவற்றையும் முதலில் பார்ப்போம். சுமதி சொல்கின்றாள், விவேகனுடைய துணை இருந்தது என்றால் மோட்சம் சித்திக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட மோட்சம் சித்திக்க போறது இருந்தா கூட இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கச்சே ஒவ்வொருத்தரும் எப்படி பயப்படுறான்றதுக்கு வருஷ வரிசையா சொல்றார் அவர். மோட்சம் சித்தம்ன பிற்பாடு என்னத்துக்கு சம்சாரத்துல இருக்கச்சே பயப்படணும் அப்படின்றது சுமதியினுடைய கேள்வி. அதுக்கு அவள் கேட்கிறா, ஒவ்வொரு விஷயமா சொல்றா. தவதன பிரஜ்வலித பார்ஷ்வயுகல தாரு தரகத இவ கீட்டகா என்பதாக சொன்னார். ரெண்டு பக்கமும் நெருப்பு பத்திண்டு எரியறது, அது நடுவுல மாட்டின் இருக்கிற ஒரு பூச்சி மாதிரி ஒரு புழு மாதிரி இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது அப்படின்னு இருக்கு. ஆழ்வார் அருளி செய்கிறார், உருவார் பிறவிக்கள் நம்புகப் பெய்தேன் திரிவாய் என்று சிந்தித்து என்று அதற்கு அஞ்சி இருபாடு கொள்ளையின் உள்ளெரும்பே போலே உருகா நிற்கும் நிற்கும் என்னுள்ளம் உகுழி முதல்வா. என்னுள்ளம் உருகா நிற்கும், என்னுடைய மனசு அப்படியே உருகிறது. எதனால? இரு எப்படி இருபாடு கொள்ளியின் உள் எறும்பே போலே, ரெண்டு பக்கமும் நெருப்பு பத்திண்டு எரியிடுது, அந்த கட்டைக்குள்ளேயே எறும்பு இருக்கும் சில சமயத்துல, அந்த எறும்பு இப்படியும் வர முடியாது, அந்த தீக்ஷன் அப்படியே அதுக்கு தகிக்கும், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. உருவார் பிறவிக்கள் இன்னம்புகப்பை இது திரிவாய் என்று சிந்தித்தி என்று அதற்கு அஞ்சி, இன்னும் இன்னும் ஜென்மம் நமக்கு வந்துருமோ என்று இப்படி எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து நாம தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டுமோ என்னமோன்னு ஒரு இது எண்ணம் வருது. அதுக்கு பயப்படுறேன் நானும் இப்படி நான் இருந்துட்டு இருக்கேன்னு ஆழ்வார் சாதிக்கின்றார். அது அப்படியே இந்த இடத்துல சுவாமி சொல்றார், ஆரமேய கணபரிகத இவசாரங்கம் தாரமேய கணபரிகித இவசாரங்கா அப்படின்னார். இதுவும் ஒரு ஓநாய் கூட்டத்துக்கு நடுவுல இருந்துட்டு இருக்கிற மான் போல என்பதாக சொல்லி சொல்ற. அடுத்த விஷயத்திலையும் பாக்குற
சமீரணாந்தோழன டோலாயமான போதோதர கத இவன் சாயா சாயாத்திரிக சாஸ்தான்னு சொல்ற. இது காற்றிடைப்பட்ட கலவர் மனம் போலே என்பதாக சொல்கின்றார். சீற்றமொழ ஆகிலும் செப்புவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய்கொள் என்றி காற்றத்திடைப்பட்ட கலவர் மனம் போலே ஆற்றத் தொடங்கா நிற்பன் ஆழிவளவான். இந்த வாசனத்தினுடைய அர்த்தத்தை இங்க கொண்டு வந்திருக்க. மவா மகாபிரவாக மத்திய நிரோத சம்பிராந்த நயனைவ ஜம்புகா என்பதாக சொல்லுகிறார். கொள்ள குறையாத இடும்பை குழியில் தள்ளி புகப்பெய்திகள் என்று அதற்கு அஞ்சி வெள்ளத்தடைப்பட்ட நரியினம் போலே உள்ளம் துளங்கா நிற்பன் ஊழி முதல்வாம். வெள்ளத்தடைப்பட்ட நரியினம் போலே மகாபிரவாகத்து நடுவுல மாட்டின்ற ஒரு உள்ள நரி மாறேன்றதுதான் மகாபிரவாக மத்திய நிரோதனம் நிரோத சம்பிராந்த நயனைவ ஜம்புகா அப்படின்னார். அதுலயும் ஜம்புகா நயனைவன்னு வெறும் குள்ளநரி மாத்திரம் இல்ல, அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றார். அது கண்ணுல அப்படியே தெரியும் அந்த பயம் அந்த மாதிரி இருந்துருக்கும் அப்படின்னார். விஷதர பரிகிரகீத கிரக பரிகிரகீத கிரக கோர்ணவான குடும்பினா பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றார் போலே தாங்காது உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா. பாம்போடு ஒரு கூரையிலே பயின்றா போலே தாங்காது என் உள்ளம் தள்ளும் என்பதாக திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். அதே விஷயத்தை இந்த இடத்துலயும் சொல்றார். அடுத்த விஷயம் பார்க்கணும். விகடதர பங்க சம்பிரம சங்குபித கங்கா தடவேபமான சங்கனன இவ சாட்சி மண்டலாம். மாற்றமுள ஆகிலும் சொல்லுவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய்கள் என்று இன்னம் ஆற்றங்கரை வாழ் மரம்போல் அஞ்சுகின்றேன் ஆற்றச்சுவை ஒரு ஒளியாகிய நம்பி. ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். ஆற்றங்கரையில மரம் முளைச்சு போயிடும், ஆனா எந்த கிணத்துல அது சரிஞ்சு விழுமோன்னு தெரியாதான். அந்த மாதிரி நான் அஞ்சுகின்றேன் என்பதெல்லாம் சொல்ற. இப்படி சுவாமி தேசிகன் சாதிக்கிற விஷயங்கள்லாம் முன்னோர்கள் சென்ற வழியில் சென்றதாக இருக்கு. அதுதான் தேசிகனுக்கே உண்டான ஒரு தனித்தன்மை. இதற்கப்புறமா விவேக சொல்ற, நீ இப்படி பயப்படுறதுக்கெல்லாம் காரணம்லாம் உனக்கே தெரியும், இருந்தாலும் நீ இந்த மாதிரி கேட்கற, அதனால நான் சொல்றேன் நானு. ஆனா பாண்டித்யமும் நிர்வித்ய பால்யே திஷ்டாசதி எல்லாம் தெரிஞ்சுட்டு கூட ஒன்றும் தெரியாத மாதிரி நீ இருந்துருக்க, நான் சில விஷயங்களை சொல்றேன் நீ கேள்மா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ எதெல்லாம் பயத்துக்கு காரணமாக இருக்கும்ன்றத பத்தி சொல்ற. வர்ணித குண பிரகர்ஷாக வர்ணாசிரமனியம் அதேச கால முகாக அனவகிதமானதானாம் பவந்தி நித்யம் பயோதயஸ்தானம். வர்ணாசிரமம் தர்மம் தேசம் காலம் முதலானவர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கு. ஆனா இதுவே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் இது வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் அப்படின்றதெல்லாம் சொல்லிருக்கு. வர்ணாசிரம நியம தேச கால முகாக அப்படின்றது வர்ணம் ஆசிரமம் தேசம் காலம் முதலானது இவைகள்னால ஒரு நியமங்கள்லாம் இருக்கு. ஒரு பிரம்மச்சாரியா இருந்துருக்கான். பிரம்மச்சாரியா இருந்துருக்கவன் ஆசிரமம் கிரகஸ்தனா இருந்துருக்கோம், பிரம்மச்சாரியாக இருந்துருக்கோம், சன்னியாசியாக இருந்துருக்கோம், இப்படி எல்லாம் நம்ம இருந்துருக்கா, எல்லாரும் இருந்துருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசிரம தர்மம்ன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக அனுஷ்டிக்க வேண்டியதாக இருந்துருக்கு.
ஆசிரம தர்மத்துல சொல்லச்சு, பிரம்மச்சாரி இருக்கிறவாளுக்கு அவளுக்கு ப்ரையாரிட்டி, அவளுக்கு அத்தியனம் பண்றதுல தான் ப்ரையாரிட்டி, மீதியை பத்தி அவ விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையில தான் அவ சொல்ற, பிரம்மச்சாரிகளுக்கு தீட்டே கிடையாது. தீட்டுன்னாக்கா இப்ப அவ பங்காளியில யாரா போயிட்டு ஆடுனால, இப்ப கிரகஸ்தால இருந்தாடுனாக்கா அவளுக்கு 3 நாள் தீட்டு, 10 நாள் தீட்டு அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த ஜனன மரண பிரயுக்தமான தீட்டே கிடையாது. ஸ்நானம் பண்ணா போறோம், அவ பாட்டுக்கு மேல காரியத்தை பண்ணிட்டு இருக்கலாம். இது எதற்காக அவளுக்கு வச்சிருக்கான்னாக்கா, அவளுடைய அத்தியனத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது, அவ தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும்ன்றதுக்காக பிரம்மச்சாரிக்கு இந்த மாதிரி சில நியமங்கள்லாம் சொல்லியிருக்கா. இதே கிரகஸ்தாளுக்கு சொல்லச்சு, அவ தானம் தர்மம் யஜ்யம் யாகம் எல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக அவளுக்காகவே விதிச்சிருக்கிற தர்மங்கள் யாகாதிகள்லாம். இவள் தான் யஜன யாஜனம்னு சொல்றது, தான் யாகம் பண்றதுக்கு பிரத்தியாருக்கு யாகம் பண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இவளுக்கு தான் அதிகாரம் இருக்கு. பிரம்மச்சாரியா இருக்கவா போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதோட மாத்திரமில்ல, இவ கிரகஸ்தாளா இருந்திருக்கிறவா அதிதி சத்காரம் பண்றது, வரவாளுக்கு சாதம் போட்டு எல்லாம் பண்றதெல்லாம் இருந்துட்டு இருக்க, இது கிரகஸ்தாளுக்கு ஏற்பட்ட ஒரு தர்மங்கள். அதே மாதிரி சன்னியாசிகள் பரிவிராஜிக்காள்னு பேரு, மோட்சாசிரமம்னு பேரு சன்னியாசிக்கு. இவ விரக்தாளா இருக்கணும், பைசாவை கையால தொடக்கூடாது, அது லோகத்தை தொடக்கூடாது. இப்படி எல்லாம் எத்தனையோ ஒரு கொட்டாங்கச்சியை வச்சுட்டு, கொட்டாங்கச்சின்னா மரத்தாலான பாத்திரத்தாலதான் இவ தீர்த்த சாப்பிட்றது கூட சாப்பிடணும், இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி இது சன்னியாசிகளுக்குன்னு ஏற்பட்ட சில தர்மங்கள். தேச கால முகாக அப்படின்னார், தேசகாலம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஆச்சாரம் இருக்கும், அந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கிற ஆச்சார பிரகாரத்துக்கு அனுஷ்டானம் பண்ணணும், அதே மாதிரி அந்த ஊர்ல என்ன பண்ணா விசேஷன்றதுலாம் இருந்துட்டு இருக்கு. காலம் இப்ப தனுர்மாசத்துல பிம்மாலை வந்து ஆராதனம் பண்ணணும், தனுர்மாசத்துல பிம்மால திருவாராதனம் பண்ணிட்டு நாம பெருமாள் தீர்த்தம் எடுத்துக்கிறோம், சந்திரம் பூசிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். இதே மீதி நாள்ல பெருமாள் இப்போ சூரியோதயத்துக்கு முன்னே ஆராதனம் பண்ணலாமான்னு ஆராதனம் பண்ணக்கூடாது, உதயானத்திலிருந்தான் ஆராதனம் பண்ணலாம். இப்படி எல்லாம் தேச காலம் முகமாக இப்படிப்பட்ட நியமங்கள்லாம் சொல்லிருக்கு. இதனால இது ரொம்ப சிறப்போடு தான் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட அதில் சில விஷயம் இருக்கு, என்னன்ன அதுல ஏதானா ஒரு தவறு நடந்துருத்துன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன பண்றது, ரொம்ப சாவதானமா பண்ணும். விமால பெருமாள் திருவாராதனம் பண்ணலாம்னு சொல்லிருக்கு, பெருமாள் திருவாராதனம் பண்ணலாம்னு சொன்னாக்க, இப்ப வெடிய காலையில பண்ணிட்டு இருக்கோம், பன்னெண்டே இருக்கச்சு சூரியோதயம் ஆயிடுத்துனாக்க சந்தியாவந்தனத்துக்கு காலம் வந்துடுத்து. இப்ப பெருமாள் திருவாராதனத்தை விட்டுட்டு சந்தியாவந்தனம் பண்றதா, இல்ல சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு அப்புறமா ஆராதனை பண்றதா, இப்படி எல்லாம் பல சர்ச்சைகள் ஏற்படுறது. பெரியவாளுடைய அனுஷ்டானம் சந்தியாவந்தனத்துக்கு தான் பிரதானம். அப்ப சந்தியாவந்தனம் ஆராதனை பண்றதுக்குள்ள சந்தியாவந்தனத்துக்கு காலம் வந்துடும்னாக்க, சந்தியாவந்தனம் பண்ணிட்டே ஆராதனை பண்ணலாம்னு பெரியவாளுடைய திருவள்ளம். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயந்துண்டு நடக்க வேண்டிய விஷயமாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால இவைகளுக்கு ஏற்றம் இருந்தாலும் கூட கூடவே பயமும் இருக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். அன்னேஷித்து விசேஷம் அவபோதயாமி. இது மாத்திரமில்ல, இன்னும் கவனத்தோடு இருக்க வேண்டிய இன்னொரு விஷயத்தையும் சொல்ற, நீ கேளுன்னு விவேகம் சுமதியின் இடத்துல சொல்ற. பயாபயஸ்தான விசேஷ வேதினா பிரமாத முக்தஸ்ய பரீட்சகாரிணா பரானுபூதி பிரதிபந்த சங்கயா பயானுபந்தோப்யபயாய அபயாய கல்பதே. சரி, இந்த இடத்துல இந்த விஷயத்துல நாம பயப்படணும், இந்த விஷயத்துக்கு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு தீர்மானம். இத வந்து ஆராய்ச்சி பார்க்கணும். பரீட்சைக்காரினகா என்பதாக சொல்லுகின்ற, நாம் பரீட்சை எக்ஸாம் எழுத போறோம்,
எக்ஸாம் எழுத போகச்சே கூட நாம ஸ்ட்ராங்கா இருக்கிற இதுல சப்ஜெக்ட்ல இருந்து இருந்ததுன்னாக்க அப்ப விசாரமே பண்ணாத கிடுகிடுன்னு எழுதிட்டு போயிடலாம். எந்த இடத்துல சந்தேகம் வருதோ அங்கதான் நாம் அந்த சந்தேகத்துக்காக யோசனை பண்ணி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இப்பதான் எல்லா இடத்துலயும் ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் வருதே, இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம்னாக்க இதுவா அதுவான்றதுக்கு இப்ப நமக்கு பார்க்கச்சேயே சித்தமா தெரிஞ்சு போயிடும் இந்த ஆன்சர்னு வந்துருத்தோம்னாக்க அந்த விஷயத்துல அபயம், பயம் இல்லாத இறங்கிடுறோம். எந்த விஷயத்துல இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னு சந்தேகம் வந்தோம்னாக்க அப்ப அந்த கொஸ்டின் அட்டன் பண்றதா, அட்டன் பண்ணா நெகட்டிவ் மார்க் வரும், சரியா தப்பா போயிட்டு நெகட்டிவ் மார்க் வந்துடும், இல்லைன்னா சரியா வந்துடும், ஒரு பயம்லாம் இருக்கு. அந்த மாதிரி வரைச்சே நாம பயப்பட வேண்டியது, எந்த இடத்துல பயமில்லாத நடந்துக்க வேண்டியது எந்த விஷயத்துலன்னு சொல்லி அது ஒரு அதை வந்து நன்னா விவேகத்தோட தெரிஞ்சு ஆராய்ஞ்சு செய்பவனுக்கு அவனுக்கும் கூட சில சமயங்கள்ல ஒரு பயம் வருது. பயாபயஸ்தான விசேஷ மேதினா பிரமாத முக்தஸ்ய பரீட்சகாரிணஹா பரானுபூதி பிரதிபந்த சங்கயா பயானுபந்தோப்யபயாய கல்பதே. பரானுபூதி பிரதிபந்த சங்கயா, பரஹ பரவாசு தேவனாக இருந்திருக்கிற பெருமாள், அந்த எம்பெருமான் விஷயத்துல வரச்சே பரானுபந்தி அந்த ஆராய்ந்து செய்யறவனுக்கு கூட ஒரு சில சமயத்துல ஒரு பயம் வந்துருமா. என்ன பயம் வரும், எல்லாம் வாஸ்தவம்தான். நாம் பெருமாள் விஷயத்துல நாம் நமக்கு பெருமாளை அடையிற விஷயத்துல என்ன தடங்கள் வந்துருமோ வந்துருமோன்னு பயப்படுறதுன்றது இருக்க அது ஒரு விஷயம்தான். என்ன நிச்சயமா நாம் தரோம் அந்யோக்கு என்ன சிந்தைத்தி சொச்சந்தம் விததாமியகம் தான், நீ என்ன வேணா நினைச்சுன்ற நான் எனக்கு என்ன தோன்றதோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னா. காஞ்சிபுரத்துல கருடோத்சவம், பெருமாள் சேவிக்கிறதுக்கு எவ்வளவோ சன்னாகம் பண்ணிட்டு பெருமாள் சேவிக்கிறதுக்காக உள்ள போறோம், போய் பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கிறது பாராயணத்துல அதோட கலந்துக்கணும்னு சொல்லிட்டு போறோம். போன உடனே அங்க இருக்கிறவா சொல்றா உங்களுக்கு ஒரு ஆசை உச்சம், நீங்க கலந்துக்க கூடாது இந்த கோஷ்டியில வரக்கூடாதுன்னு சொல்லி விடுறா. அப்ப எப்படி இருக்கும் மனசு? ஆகையில நாம் நினைக்கிறதுல மாத்திரத்தினாலேயே நமக்கு எல்லா காரியமும் சித்திச்சுடும்ன்றது கிடையாது. அந்த எம்பெருமான் நினைக்கணும் இவன் இப்படிப்பட்ட கைங்கரியத்தை பண்ணட்டும் என்று பெருமாள் நினைச்சாதான் நம்மளால அந்த நமக்கு அந்த கைங்கரியம் கிடைச்சி நாம அதை செய்ய முடியும். ஆகையால சொல்ற பரானுபூதி பிரதிபந்த சங்கியா சங்கையா பயானுபந்தோபி. இப்ப இந்த பெருமாளுடைய கைங்கரியத்திலே வரக்கூடக்கூடிய தடங்கள் விஷயத்திலே நாம பயந்தவானா கூட அந்த பயமே கூட அபயாய கல்பத்தை அது எதுல முடியும் அப்படின்னு கேட்டா அது வந்து அபயத்துக்கு தான் போய் முடியும். அபயம்ன்றது இருக்க பயம் இல்லாம பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் மாறுது அதுலதான் முடியுமே தவிர இதுக்காக விசாரப்பட வேண்டாம் அப்படின்னா. ஆமோட்சாட்ச விதுஷோபி நிரனுபந்தா பீதி இது நபப்பிரசூன சௌரபாஸ்வாதா அப்படின்னா இப்படி பக்தியோடு இருக்கிறவாளுக்கு கூட இவாளுக்கு ஒரு காலத்துல அவளுக்கு நிச்சயம் எப்பவுமே பெருமாளிடத்துல பக்தியோடு இருந்துருக்கிறவாளுக்கு மோட்ச பர்யந்தம் பயமே வராதுன்னு சொல்றதுன்றது இருக்க அது சாத்தியமே இல்லை. பயம் வரதான் வரும். இது இப்படி பயம் வராதுன்றது சொல்றது எப்படி இருக்குன்னாக்க நான் ஆகாச தாமரை ஒண்ணு பூத்திருக்கு அதை நான் வாசனை அதன் வாசனையை நான் மூந்து பார்த்தேன்னு சொல்ற மாதிரி முகந்து பார்த்தேன்னு சொல்ற மாதிரி இருக்குமா? பயம்ன்றது எல்லா சமயத்திலும் பெருமாள் கைங்கரியத்துல போச்சு எப்படி ஆயிடுமோ என்னமோன்னு பயந்துட்டுதான் நாம காரியம் பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றார். திக்தேச கால கரணா கரணாதி ரூபே தேகாதிகே சஹித சாதன பாவ போயோகே துஷ்கர்ம பங்கி மனு சிந்தயதோ விசித்ரம் கிந்தத்யதஸ்ய புருஷஸ்ய நபீதி ஹேது.
ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கணும்னாக்கா, இப்ப பக்தி யோகத்தை முதல்ல சொல்றாரு இல்லையோ, அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணும்னு சொன்னோமானாக்கா அதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுறது. அந்த பல விஷயங்கள் தேவைப்படுச்சு, எந்த விஷயத்துல எதுதான் நமக்கு தடங்களாக ஆகாதுமோ ஆயிடுமோன்னு பயப்படணும் நாம. அப்ப சொல்ற திக்தேச கால கரணா கரணாதி ரூபே தேகாதிகேச ஹித சாதன பாவயோகே. ஹித சாதன பாவா, இங்க நமக்கு ஹிதமாக இருந்து இருக்கிறது பக்தி யோகம். ஹிதஸ்ய சாதன பாவா, இது சாது நிஷ்பாதனம். பக்தி யோகத்துக்கு சாதிக்க, பக்தி யோகம் சாதிக்கிறதுக்குனாக்க பக்தி யோகம் பண்ணுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் தேவைப்படுறது. அந்த எத்தனையோ விஷயங்கள் தேவைப்படுச்சு, எப்படி எப்படிலாம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுறதுன்னா, திக்கு தேச கால கரண இதெல்லாம் கரணங்கள்லாம் தேவைப்படுறது. அகரணம் கரண அகரணாதி ரூபே. திக்கு அப்படின்னா திக்கு போய் ஒரு பெரிய விஷயமா? நம்ம எப்படி வேணா திரும்பிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிராங்முகா குறியாத்துன்னு சொல்லிருக்கு, கழக பார்த்துன்னு ஜபம் பண்ணும் சொல்லிருக்கு. அப்போ அந்த எது வேதாந்தத்துல சொல்லிருக்கோ அதன் பிரகாரம் நம்ம பண்ணணும். அது அது ஒரு விஷயம். தேசம் காலம் அப்படின்னா, தேசத்துல சொல்லச்சு தேசம் எது எந்த எந்த தேசத்துல பண்ணணும், எந்த காலத்துல நிச்சயகர்ம அனுஷ்டானம் பண்ணணும், அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம், எது செய்யக்கூடாதது செய்யக்கூடாதத செய்யாமல் இருக்கிறது, செய்ய வேண்டியத விடாமல் செய்யறது. அது தவிர சரீரம் வேணும். ஏன்னா இந்த சரீரம் சௌக்கியமா இருந்தாதான், நல்ல முறையில இருந்தாதான் நம்மளால பக்தி யோகம் பண்ண முடியும். இப்படி இவை எல்லாம் பக்தி யோகத்துக்கு சாதனமாக இருந்திருக்கு. துஷ்கர்ம பங்கி மனு சிந்தையதோ விசித்ரம் கிந்தத்வதஸ்ய புருஷஸ்ய நபீதி ஹேது. இது விசித்திரமா எதுல என்ன வேணா ஆகலாம். தேச காலங்கள்ல பார்த்தோம்னாக்க இந்த காலம் சமயம், இந்த சமயம் ரொம்ப குளிரா இருக்கும், நம்ம சரீரம் தாங்கிக்க முடியாமல் இருக்கும். இப்படி தாங்கிக்க முடியாமல் குளிரோடு இருந்ததுன்னாக்க என்னத்தை நாம சாதிக்கிறது? ஒன்றும் சாதிக்க முடியாது. சரி, அப்போ வேற என்ன பண்றது? இதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். அது தவிர அகிருத்தியகரண கிருத்தியாகரணங்கள்லாம் பண்ணாமல் இருக்கணும். எந்த விஷயத்துல என்ன ஆயிடுமோன்னு நாம பயந்துண்டு காரியம் பண்ணோமா. இப்படி துஷ்கர்ம பங்கி மனு சிந்தையதோ விசித்ரம் கிந்தத்யதஸ்ய புருஷஸ்ய நபீதி ஹேது. புருஷஸ்ய யதஸ்ய நபீதி ஹேது, இது எதுதான் நாம பயப்படுறதுக்கு காரணமாகாத ஆகும், எல்லாமே காரணமாயிடும் நினைக்கிறோம். நாம திருவேங்கடமுடியான சேவிக்க போறோம், கியூல நின்றுட்டு இருக்கோம், கியூல நின்றுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், சாத்தவர மணி அடிச்சுட்டா வாசல்ல நின்றுட்டு இருக்கோம், அடுத்தது இன்னும் 5 நிமிஷத்துல உள்ள போய் பெருமாள்ல சேவிக்க போறோம் கோஷ்டியோட சேர்ந்து. அப்போ குளிரா அடிக்கிறது, மழை கொட்டின்னு இருக்கு, இல்லைன்னா இதுவா இருக்கு, அந்த அந்த குளிர்ல நாம நின்றுட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய சரி, நாம நினைச்சுட்டு இருப்போம் இந்த 5 மணிக்கு சாத்த முறையில போனோம்னா நிதானமா பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடலாம், இன்னைக்கு நமக்கு சித்தமாயிடும் நினைச்சுட்டு போயிருக்கோம். திடீர்னு நம்ம சரீரம் இடம் கொடுக்காத போயிடுத்துனாக்கா, ஏதனா ஒரு அசுத்திக்கு பிரசக்தி வந்துடுத்துனாக்கா, அப்போது நாம அதை விட்டுட்டு தான் போயாகணும். நாம போய் அந்த சரீரத்தினுடைய சரீரத்தை சுத்தி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இவா கேட்டு போட்டுருவா, திருப்பி பெருமாள் சரிக்க முடியாது. இப்போ இது நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயமாயிடும். இந்த மாதிரி நாம சொல்லச்சே எது, இப்ப இது சரீர பிரயுக்தமானது, இது தேச பிரயுக்தம், கால பிரயுக்தம், அகிருத்தியகரண பிரயுக்தம், கிருத்தியாகரண பிரயுக்தம், இப்படி எல்லா விஷயத்திலையும் பகவத் விஷயத்துல பகவத் பக்திக்கு
தடங்கள் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஆகையில எல்லா விஷயத்திலயும் நாம பயந்துட்டு செய்யணும். எதுதான் பயத்துக்கு காரணமாக இருக்கும் எதுதான் நினைக்க முடியாது. எதுவானாலும் பயத்துக்கு காரணமாக ஆகலாம் என்பதாக விவேகம் சொல்றான். திக்தேச கால கரண கரணாதி ரூபே தேகாதி கேட்ட சாதன பாவயோகே துஷ்கர்ம பங்கி மனு சிந்தையதோ விசித்ரம் கிந்தத் பதஸ்ய புருஷஸ்ய ந பீதி ஹேது. அப்ப சுமதி சொல்றா, நாத ஏவம் கில சர்வமபி யதி பயஸ்தானம் தத் கதம் நிர்பய நிஷ்பாதனீயம் பிரணிதானம் சம்பத்யதே. பிரணிதானம்ன்றது சமாதி யோகம். அந்த யோகத்துல வரைச்சே எதை பத்தியும் நினைக்காமல் பயமில்லாமல் யோகம் பண்ணணும், பக்தி யோகம் பண்ணணும், தபஸ் பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்போ இது எப்படி இது சாத்தியமாகும்? ஒவ்வொன்றுத்துக்கும் நீர் பயப்படணும்னு சொல்றார். வால்மீகி பகவான் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணார்னாக்க அவர் சரீரத்தை பத்தி விசாரப்படல, எதை பத்தியும் விசாரப்படல, அவர் பாட்டுக்கு உட்காந்து தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணா அவர் சரீரத்தை சுத்தியே புத்து கட்டி விடுத்து. அப்போ புத்து கட்டினா கூட அதை பத்தி அவருக்கு அதை பத்தி விசாரப்படல. அவருடைய ஒரு சமாதி கலையில கலையாத குலையாமல் இருக்கும் பொழுது அவருடைய தபஸ் அப்படியே தொடர்ந்து போறது. அந்த மாதிரி தானே நாமளும் தபஸ் பண்ணணும். இப்ப ஒவ்வொன்றத்துக்கும் சரீரம் என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோன்னு பயந்தமானாக்க அப்ப என்ன பண்ண முடியும் என்று கேட்டமான அவள் கேட்கிறா. அப்ப சமாதியே ஏற்படாதா? என்னைக்குமே இந்த பயம்லாம் இதுக்கெல்லாம் பயப்படணும், எதுல எப்படி வேணா நடக்கலாம்னு சொல்லி பயந்துட்டுதான் நம்ம காரியத்தை பண்ணணும்னு சொன்னாக்க இப்ப என்னைக்குதான் சமாதி ஏற்படுறது? பக்தி யோகமே பண்ண முடியாதே போயிடுமா என்று சுமதி கேட்கிறா. பத்ரே சம்யக் அனுயுக்தம் பவந்த்யா. அனுயுக்தம்னா கேள்வி கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம். நீ நல்ல கேள்வி கேட்ட. அஸ்திகல சூக்ஷ்மம் கிஷ்டித்து கிஞ்சித்து, இதுல ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. ததபி பிரதிபன்னாமேவ துவாம் பிரதிபோதையாமி. அதுவும் உனக்கு தெரியும், இருந்தாலும் நான் மறுபடியும் உனக்கு சொல்றேன். நானு பிரதிசந்தியதாம் இதன் தாபத்து அப்படின்னு உனக்கு உனக்கு மறுபடியும் நினைவுபடுத்துறேன், இதை நீ கேளுன்னு சொல்லி விவேகம் சொல்லி சொல்ற. சுமதி சொல்ற, ஆஜ்ஞாபயத்து ஆரியபுத்திரஹா அப்படின்னு. ஆரியபுத்திரஹா ஆஜ்ஞாபயத்து. ஆரியபுத்திரஹான்ற ஒரு சப்தம் நாடகங்கள்ல பிரயோகம் பண்ணச்சே, ஆரியபுத்திரனாக்க கணவனை குறிச்சு சொல்ற வார்த்தை, சம்போதனம் ஆரியபுத்திரன்றது. ஆகையால சாகுந்தலத்துல கூட பார்த்தோம்னா சகுந்தல ஆரியபுத்திரன்லாம் சொல்லுவா. துஷ்யந்தன் சொல்லச்சே துஷ்யந்தனுக்கு மறந்து போயிடுறது. இவள் சகுந்தலையை நாம கல்யாணம் பண்ணிட்டோமா இல்லையான்றது மறந்து போயிடுறது. நான் உன்னை கல்யாணம் எல்லாம் நான் பண்ணிட்டதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆகையால உன்னை நான் ஏத்துண்டேன்னாக்க பிறன் மனைவியை நான் ஏத்துக்கொண்டதாக எனக்கு ஒரு பாப்பம் வந்துடும், அதையெல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான். அப்போ சகுந்தலை பேசச்சே சொல்ற, ஆரியபுத்திரன்னு ஆரம்பிக்கிறா. ஆரியபுத்திரன்னு ஆரம்பிக்கச்சே அதை நிறுத்தி விடுறா. ஏன் நிறுத்திடுறான்னா அவனே தன்னுடைய கல்யாணத்தை ஏத்துக்கொள்ளாமல் இருந்துட்டு இருக்கச்சே அவனை பார்த்து ஆரியபுத்திரன்னு கூட்டமானாக்கா இது தப்பா அனர்த்தம் ஆயிடுமேன்றதுக்காக பௌரவான்னு சொல்லி அவன் குலப்பெருமையை சொல்லி கூப்பிடுறான். இங்க ஆரியபுத்திரன்னு சொல்லி கூப்பிடுறது சுமதி, தன்னுடைய கணவனாக இருந்துட்டு இருக்கிற விவேகன். அவரை பார்த்து சொல்ற ஆரியபுத்திரன்னு சொல்லி சொல்ற. அஜ்ஞாபயத்வாரியபுத்திரஹா அப்படின்னு பிரபுத்த மதி கஸ்மல பிரளய பாவக பிரக்ரியாம் விமுச்சிய பகவத் கிருபாம் விருஜன சிந்து குட்சிம் பரீம் கதத்தவம் கதத்த பரிவர்த்தி யதிய கர்ம நிர்மீயதே தது லவணகரி லவணசேது ராதித்சிதா. எப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம் பாருங்க, அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். இதெல்லாம் தான் சுவாமி தேசிகனுக்கு உண்டான ஒரு ஏற்றம். நம்ம எம்பெருமானுடைய கிருப்பைய ஆசிரியச்சு நாம காரியத்தை பண்ணணும். அந்த பகவத் தியானம் கூட
நாம பண்றோன்ற புத்தியோட பண்ணக்கூடாது. எம்பெருமான் தன்னுடைய பிரீத்தியின் பொருட்டு தானே பண்ணி வைக்கிறான்ற ஒரு புத்தியோட நாம பண்ணணும். அத இந்த இடத்துல சொல்றார் அழகா, கதத்வ பரிவர்த்திபி யதிய கர்ம நிர்மீயதே. கதத்துவ பரிவர்த்திபி அப்படின்னு சொல்றது, அதாவது நிரீஸ்வர மீமாம்சக்கள்லாம் சொல்றா, ஈஸ்வரனே ஒருத்தன் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அவ சொல்றா சொர்க்காதிகள் தான் மோட்ச சாதனம், சொர்க்காதிகள் தான் மோட்சம், அதுதான் பலன், பரமோத்தேசியமாக இருந்துட்டு இருக்கு. அதை சாதிக்கிறது எதால சாதிக்கலாம்னாக்க யாகம் முதலியவைகள்னால சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த அதுக்காக அந்த மோட்சரூபமான பலத்துக்காக கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. பக்தியோக நிஷ்டாளுக்கு அது சம்பவிக்காது, சம்பவிக்காது. ஆகையால இங்க அர்த்தம் என்ன பண்ணோம்னாக்க, சாஸ்திரங்கள்ல விதிச்சிருக்கிற கர்மாக்கள் எல்லாவற்றையும் சாத்விக தியாக புரஸ்தரமாக நாம செய்யணும். ஒவ்வொரு கர்மாவையும் நாம சங்கல்பிச்சின்ற உடனே சந்தியாவந்தனம் உள்பட ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத்ரீத்யர்த்தம் பிராத சந்தியா உபோதிஷ்டே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். பண்ணின்ற உடனே நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, பகவானே பிராத சந்தியானந்தனாக்கியம் கர்ம சுஸ்மி சுப்ரீத்திய ஸ்வயமேவ காரயதி. பகவானேவ அந்த பெருமாளே தான் பண்ணி வைக்கிறாரே தவிர, என்ன பண்ணும்படியாக பண்றாரே தவிர, நாம் பண்ணலன்றத அந்த சாத்விக தியாக புரஸ்தரமா நாம ஒரு காரியத்தை பண்ணணும். இப்படி நாம பண்றவாளா இருந்தாக்க இவா விஷயத்துல பெருமாளுடைய ஒரு கிருப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரபுத்த மதி கஷ்மல பிரளய பாவக பிரக்ரியாம். நம்ம புத்தியில ஒவ்வொரு சமயத்திலையும் நாம எவ்வளோ நல்லதெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கோம், நிறைய உபன்யாசம் கேட்கறோம், நிறைய காலக்ஷேபம் பண்றோம், ஒன்றும் குறவே இல்லை. நாம பண்ற மாதிரி நல்ல காரியம் யாருமே பண்ண மாட்டான்னு சொல்லலாம். ஆனா இது மொத்தம் அப்படியே நிலச்சி இருக்கா நம்ம கையில. இது காலக்ஷேபம் கேட்கற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே பழையபடி என்னவோ அதைதான் பண்றோமே தவிர நாம என்ன அனுஷ்டானம் பண்றோம்னு தெரியல. சில பேர் மகான்கள்லாம் இருந்துட்டு இருப்பா, எப்பவுமே அனுஷ்டானம் பண்றவாளாக இருந்துட்டு இருப்பா. ஆகையால நமக்கு வரக்கூடிய புத்தியில அப்பப்போ ஏற்படுறது கலக்கம் ஏற்படுறது. அப்பப்போ ஏற்படுற கலக்கங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமானுடைய கிருப்பைக்கு இருந்துட்டு இருக்கும். இது என்ன பண்ணோம்னா, பிரளய காலத்துல படபாக்னின்னு ஒரு அக்னி வரும், அந்த அக்னி இது மகாப்பிரளயம் ஜலம் அப்படியே எல்லா இடத்துலயும் ஜலமா இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த படபாக்னி வந்ததுன்னாக்க எவ்வளவு ஜலத்தையும் அது அப்படியே ஒண்ணும் இல்லாதபடி ஆகிட்டுமா, அப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்குமா. அந்த மாதிரி படபாக்னி பிரளய காலத்து அக்னி மாதிரி நம்மளுடைய புத்தியில ஏற்படக்கூடிய என்ன விதமான கலக்கம் இருந்தாலும் அத்தனை கலக்கத்தையும் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமானுடைய கிருபைக்கு உண்டு. விமுச்ச பகவத் கிருபாம் விருஜின சிந்து குட்சிம்பரி. அதுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அவர். அந்த கிருபை என்ன பண்ணும் தெரியுமா, நம்மளுடைய பாபங்கள் ஒரு பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தையே சாட்டுடுமா. அகஸ்தியர் ஆச்சமனம் பண்ணி ஒரு கையால் ஒரு ஒரே ஒரு அச்சுதாய நமகான அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி சமுத்திர ஜலத்தை சாப்பிட்றதுனால சமுத்திரமே வத்தி போயிடுச்சு. அந்த மாதிரி எம்பெருமானுடைய கிருப கணக்கு நமக்கு இருந்ததுன்னாக்க எவ்வளோ பெரிய பாபங்களாவது இருக்கட்டும், எத்தனை எத்தனையோ நாள் அனுபவிச்சே தீர வேண்டிய பாபங்களாக இருக்கட்டும், அப்படி இருந்தாலும் கூட அத்தனை பாபங்களையும் ஒரே க்ஷணத்துல போக்கடிக்கக்கூடியது எம்பெருமானுடைய கிருபை. இப்படி இருந்துடுத்துன்னா கதத்த பரிவர்த்திபி யதிக கர்ம நிர்மீயதே ததஸ்து லவணாகரே லவண சேது ராதித்சிதா. ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லி
பகவானேவ சஸ்மை சுப்ரீத்தியே சயமேவ காரயதி சயமேவ காரித்தவான்னு சொல்லி யார் இப்படி கர்மானுஷ்டானங்களை பண்றாளோ, பக்தியோகம் உள்பட இப்படிப்பட்ட அனுஷ்டானங்களை யார் பண்றாளோ, அவ விஷயத்துல எம்பெருமானுடைய கிருபை அவளுடைய பாபங்கள்லாம் போக்கடிச்சிடும், அவளுடைய மனசுல வரக்கூடிய கலக்கங்கள்லாம் ஏற்படாதபடி கலக்கங்கள்லாமும் போக்கடிச்சிடும்னு சொல்லி சொல்ற. அப்படி இல்லாமல் நாம அனுஷ்டானம் பண்றோம் என்று நினைச்சிட்டு ஒவ்வொருத்தனும் அனுஷ்டானம் பண்ணான்னாக்கா, தானே அனுஷ்டானம் பண்றோம், தானே பக்தி யோகம் பண்றோம், தானே கர்மாக்கள் யாகாதிகள் பண்றோம், ஏதோ ஒரு பலத்தை குறிச்சு நாம காரியம் பண்றோம்னு சொல்லி ஒருத்தன் கணக்கு பண்ணான்னாக்க அவனுக்கு எப்படி சாதிக்கும், அவனுக்கு காரியம் ஆகுமா ஆகாதான்றதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்ற எடுத்துக்காட்டு. ததஸ்து லவணாகரே லவண சேது ராதித்சிதா. உப்புசமுத்திரம், உப்புசமுத்திரத்துல அணை கட்டணும்னு நினைக்கிறான், அணை கட்டுறதுக்கு மணல் மூட்டையை கொண்டு வந்து போடல, அவன் உப்பு மூட்டையை கொண்டு வந்து போட்டு உப்பு சமுத்திரத்தை கடக்கணும்னு நினைச்சான்னாக்கா எப்படியோ அப்படிதானா, தாம் பண்றோம் தாம் பண்றோம்னு நினைச்சிட்டு காரியம் பண்ணான்னாக்கா இவனுக்கு பலன் வருதுன்றது. அந்த உப்பு மூட்டையை சமுத்திரத்துல போட்டு அது மூலமா சமுத்திரத்தை கடக்கணும்னு நினைக்கிற மாதிரிதான் இது என்பதாக அழகான ஒரு எடுத்துக்காட்டோட கூட விவேகன் மூலமாக சம்சாரத்துல நாம பண்ணக்கூடிய காரியங்கள் சாத்விகத்தியாக புரஸ்தரமாக காரியம் பண்ணமானாக்கா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாம பண்றோம் நாம பண்றோம்னு நினைச்சோமானாக்கா ஒரு காலம் அது சித்திக்காது என்பத அழகாக சுவாமி சாதிக்கிறார். பகவத் அனுகம்பாம் ஆலம்பத்தே தஸ்யது தத்தாதிசயம் சித்தி அவதாரய. இது மாத்திரமில்ல இன்னொரு விஷயம் நான் உனக்கு சொல்றேன் கேளு. யார் ஒருவன் அனன்யபாவேன அப்படின்னார், அந்த எம்பெருமான் விஷயத்துல வேற ஒரு எண்ணமும் இல்லாமல் அந்த எம்பெருமானுடைய கிருபை ஒன்னே காரணம் நாம பண்ற நல்ல காரியங்கள் எல்லாவற்றுக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட இவன் ஒருவன் அந்த கைங்கரியத்தை அந்த காரியத்தை பண்றானோ அப்போ தஸ்யது தத்தாதிசயம் சித்தியம் அவதாரய, அவனுக்கு அந்த எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் படிக்கணும், ஒரு பெரிய படிச்சு எனக்கு ஐஐடியில இடம் வேணும், இல்லைன்னாக்கா நான் வந்து வேற ஏதோ ஒரு பெரிய பரீட்சையில பாஸ் பண்ணணும், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன், இப்பதான் உபதேசம் பண்ணிருக்கான விவேகம் உபதேசம் பண்ணிருக்க பிரகாரத்துக்கு நாம பண்றோம்னு நினைச்சோமானாக்கா நமக்கு காரியம் ஆகாது, எம்பெருமான் தான் பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கணும். ஆகையில எம்பெருமான் தான் பண்ணி வைக்கிறேன்றதுனால நம்ம வெறுமையே உட்காந்துட்டு இருப்போம். பெருமாள் எனக்கு வரணும்னாக்க அவர் வர கொடுக்க போறே, வராதுன்னு நான் எவ்வளவு பிரயத்னப்பட்டாலும் வரப்போறதில்லை, அப்போ நான் வெறுமை இருக்கலாமா, அப்போ தானா வந்துடுமா, நான் பெருமாளிடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கேன், நான் எதுக்கும் பயப்பட வேண்டான்னு சொல்றேன், இப்படி பக்தியோட கூட இருந்ததுன்னாக்க அப்போ ஒரு பிரயத்தனமும் பண்ண வேணாம், படிக்கவே வேணாம், நேரம் போய் எக்ஸாம் எழுதினாக்க வந்துடுமா, காரியம் சிந்திச்சுடுமா. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இது அனன்யபாவேன பகவத் அனுபம் அனுகம்பாம் ஆலபதே அப்படின்னா, நான் வேற தேவதாந்தர தண்டெல்லாம் போல, பெருமாளுடைய கிருபை ஒண்ணுதான் காரணம் எனக்கு எந்த நன்மை வந்தாலும், அகையில் நான் வெறுமை உட்காண்டிருக்கேன், இப்படி பண்ணலாமா கேட்டமான அதுக்கும் பதில். இதுக்கு என்ன பதில்னாக்க, அந்தந்த செயலுக்கு வேண்டிய ஒரு முயற்சிகளை சாதிக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகளை நாம செய்யணும், அந்த முயற்சிகளை செய்விக்கிறவனும் எம்பெருமான் தான், அதுக்கு உண்டான பலத்தையும் எம்பெருமான் தான் கொடுக்க போறான்ற ஒரு எண்ணத்தோட நாம அந்த முயற்சிகளை பரிபூர்ணமாக நாம செய்யணும். நான் ராத்திரியும் பகலும் படிச்சேன் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நாம்
பெருமாள் என்ன ராத்திரியும் பகலும் படிக்க வச்சு என் மூலமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு அதை பாஸ் பண்ணி வச்சு எனக்கு ஒரு நல்லது ஏற்பட்டு ஏற்படுறத பார்த்து பெருமாள் சந்தோஷப்படுறேன் என்று நாம நினைக்கணுமே தவிர நான் படிச்சா நான் பாஸ் பண்றேன்றது நினைக்க கூடாது. இப்படி யார் நினைக்கிறாளோ அவளுக்கு காரிய சித்தி ஆகாது. யார் எம்பெருமானுடைய சங்கல்பம் இப்படிப்பட்ட புத்தியை எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சுண்டு இதுல முயற்சி பண்றவாளுக்கு அவளுக்கு காரிய சித்தியில எந்த விதத்திலையும் குறவில்லைன்னு அர்த்தம். ஆகையால யாருக்கான நமக்கு காரிய சித்தி வரலன்னாக்க நமக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தமே தவிர பெருமாளுடைய அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். விவிக்த நிகில ஸ்திதி விஷய விருத்தி நிர்வேதமானு விரக்தி பரிரம்பண க்ளபித சர்வ துர்வாசனா நிவத்தி பதஜங்கிக நிபிருத சித்த விருத்தி பரம் பிரபத்ய முரபித் பதம் பயமதீத்ய சம்சித்யதி. பிரபத்ய முரபித் பதம் பயமதீத்ய சம்சித்யதி. இப்போ எல்லாம் பயப்படணும் பயப்படணும்னு இவ்வளவுனா சொன்னார். அந்த பயத்தை போக்கடிக்கிறதுக்கு பயமும் பயத்தினுடைய போக்கடிக்கிறது ரெண்டும் பார்க்கணும். அது எப்படி வரும், தெளிவு எப்ப ஏற்படும், பய நீக்கம் எப்படி ஏற்படும் அப்படின்னா பிரபத்ய முரபித் பதம் பயமதீத்ய சம்சித்யதி. எம்பெருமானுடைய திருவடியை நாம் அடைஞ்சோமானால் எம்பெருமானுடைய திருவடின்றது அடையிறதுன்றத பிரபத்யன்ற சப்தத்தை சொல்லியிருக்கார். எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற இந்த பக்தியோகம் தடங்கள் இல்லாமல் நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்காக எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும். இந்த சரணாகதி தான் நம்மளுடைய பக்தி யோகத்தை தடங்கள் இல்லாமல் முடிக்க வைக்குமா. சத்வாரக பிரபத்தி அத்வாரக பிரபத்தி என்பதாக பிரபத்தி இரண்டு விதமாக சொல்லப்படுகிறது சரணாகதி என்பது. அதுல சத்வாரக பிரபத்தி என்பது யாரெல்லாம் பக்தியோகம் செய்ய வேணும் என்று அந்த பக்தியோகத்தில் எழுகின்றார்களோ அவர்களுக்காக ஏற்பட்டது. எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி அந்த சரணாகதி எதுக்காக பண்ணோம்னா நான் பக்தியோகம் செய்ய விரும்புகிறேன், இந்த பக்தியோகத்திலே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த பக்தியோகத்தை முடிச்சு அதனால ஒரு நிஷ்பத்தி ஏற்பட்டு அந்த பக்தியோகம் மூலமாக மோட்ச சாசனம் மோட்சத்தை அடையறதுக்கு விரும்புறது இருக்க இது. ஆகையால எம்பெருமானுடைய திருவடிய சரணாகதியாக நாம பற்றி கொண்டோமானால் எல்லா காரியமும் சித்திச்சிடும், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை சொல்லுகின்றார். அப்போ ஒரு விஷயம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு விவிக்த நிகில ஸ்திதி விஷய விருத்தி நிர்வேதமானு என்ன பண்ணணும், தபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கிற நடு இடத்துல உட்காந்து நான் பெருமாள் இடத்துல தபஸுக்கு சரணாகதி பண்ணிடுறேன், நான் தபஸ் நல்லபடியா முடியணும் என்று இது வந்து சத்வாரக பிரபத்தி பண்ணிட்டு நான் தபஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நட்ட நடுவில் வந்து ராஜவீதியில உட்காந்துண்டு நாம தபஸ் பண்ணுவோம்னாக்கா தபஸ் பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. அதுக்காக தபஸ் பண்றதுக்கு ஏகாந்தமாக புத்தியை செலுத்தக்கூடிய இடம் எம்பெருமான் இடத்துல புத்தியை ஒருமுகப்படுத்தி அவரிடத்திலேயே செலுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம போகணும். விவிக்த நிகில ஸ்திதி விஷய விருத்தி நிர்வேதவானு விஷய விருத்தி நிர்வேதவானு. முதல்ல இந்த தபஸ் பண்றதுக்கு முன்ன ஒரு விஷயம் நமக்கு வேணும் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயானுபவத்துல ஒரு வெறுப்பு வரணும். இது எல்லாம் அல்பம், இது எல்லாம் அஸ்திரம், நீண்ட நாள் இருக்கக்கூடியவை அல்ல, இவையெல்லாம் அழியக்கூடியவை என்று விஷயாந்தரங்கள்ல வரைச்சே ஒரு வெறுப்பு வரணும். அதுக்கப்புறம்தான் பகவத் விஷயத்துல ஈடுபட முடியும். ஆகையால விஷய விருத்தி நிர்வேதமானு விரக்தி பரிரம்பண க்ளபித சர்வ துர்வாசனா.
சரி எல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து, இது எல்லாம் சாஸ்வதம் இல்லாததாக இருந்துருக்கு, அல்பமாக இருந்துருக்குன்னெல்லாம் தெரியறது. இத்தனை நாளா அனுபவிச்சு அனுபவிச்சு வந்ததுனால இந்த அனுபவம் என்ன பண்ணும்னாக்கா அதனுடைய வாசனை இன்னும் தொடர்ந்து தானே இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்றதுன்னா விரக்தி பரிரம்பண க்ளபித சர்வ துர்வாசன, அந்த விரக்தி கணக்கு நம்மளால தழுவப்பட்டதாக கணக்கு ஆயிடுத்துனாக்கா விரக்தியை நாம ஏத்துக்கொண்டு போனாக்கா அப்போ எல்லா வாசனைகளும் இத்தனை நாள் இருந்த வாசனைகள் எல்லாம் போயிடுவான். நிவத்தி பசஜாங்கிக நிவத்த சித்த விரத்தி பரம், நிவத்தி பசஜாங்கிக அப்படின்னா இப்படிப்பட்ட எண்ணத்தோட கணக்கு இருந்துருத்தோம்னாக்க அந்த மோட்சத்துல, அதாவது மோட்ச மார்க்கத்துல பிரவர்த்திக்கணும்னு சொல்லி ஓடி ஓடி போடுற அளவுக்கு இருக்கணுமா. நிவத்த சித்த விரத்தி பரம், பரம் நிபுரத்து சித்த விருத்தி, எம்பெருமான் விஷயத்திலே வைக்கப்பட்டதாக இருந்திருக்கிற சித்த விருத்தி மனசு, இப்படிப்பட்டவனாக இருந்துட்டு எம்பெருமானுடைய திருவடிய கணக்கு ஒருத்தன் அடைஞ்சவனாக கணக்கு அவனிடத்திலேயே சரணாகிதி பண்ணவனாக இருந்துட்டான்னாக்க பயமதி சம்சித்தியசி, அவனுக்கு பயம் போயிடும். பயம் போய் காரியசித்தி ஏற்படும், இதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்பதாக விவேகன் பய சுமதிக்கு ஏற்பட்ட பயத்துக்கும், அதாவது எந்த விஷயத்துல பயப்பட வேண்டும், எந்த அந்த பயத்தை எப்படி போக்கடிக்கிறதுன்றத சுமதிக்கு உபதேசம் பண்றார். அப்ப சுமதி கேக்குற யுக்தமேதத்தை நீ சொன்னது எல்லாம் ஒத்துக்கிறான், தாபி பிரத்யக்ஷித பரமார்த்தம் துவாமேவ பரிபிரச்சாமி. விவேகன பார்த்து சொல்றா, நீ எல்லாத்தையும் பிரத்யக்ஷமாக நேராகவே பரமார்த்தத்தை பார்த்தவ, எது நிஜம் எது பொய்யன்றதுல மொத்தத்தையும் தெரிஞ்சவனாக இருந்துட்டு இருக்க, ஒன் விஷயத்துல ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன் அதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறேன். நிர்மல குரு சகாச நிர்தாரித நிகமாந்த ஹிருதயானாம் நிஷ்டாபித நிகில பிரதிபக்ஷானாம் நிதசேஷ பிரசமித நிர்ஜர கிரக வாசர சவாசனானாம் அனாலட்சித தோஷகந்த மங்களைகதான மதுமதன சரண சேவா மகானந்த லாப லம்பட்டானாம் அப்பிரமாத பரிகிரகித நிவத்தி தர்மானாம் அசம்பாவித பிரத்யூகானாம் அபி மகாபுருஷாணாம் கேன புனக வினிபாத்தேன மோட்சோபாய சீக்கிரம் ந சம்பத்யதே. சுமதி கேக்குறா, நம்மள மாதிரி இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த மோட்சோபாயமா இருக்கிற பக்தி யோகம்ன்றது இது நிறைவேறாமல் போறதுன்றது சகஜம். என்ன இயல்பு, ஏன்னா நமக்கு எங்கெங்கயோ புத்தி போறது, நமக்கு விரக்தின்றது பரிபூர்ணமா வரல, விஷய வாசனையும் இருக்கு, விஷயத்துல திருஷ்ணையும் இருந்துருக்கு, இப்படி எல்லாத்தோடையும் நம்ம சமாதின்றது அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம், ஆனா இதுக்கு நமக்கு முடியல. ஆனா நான் சொல்றேன்னு சில பேருக்கு அவளுக்கெல்லாம் கூட நடக்கல, அவளுக்கெல்லாம் கூட இதுல தடங்கள் வருத, அதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறேன். என்ன நிர்மல குரு சகாச நிர்தாரித நிகமாந்த ஹிருதயானாம், வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறது, வேதாந்தத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியனிடத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியாளா எப்பேற்பட்ட ஆச்சாரியாளா இருக்கணும், சைலிங் இன் தி சேம் போட், நம்மள மாதிரி அவளுக்கும் சந்தேகம் வந்துண்டு அவளும் இதே மாதிரி அப்படியா என்ன பார்த்து சொல்றான் அப்புறம் சொல்றேன் சொல்றவளா இருந்தாள்னாக்க, அவள் விஷயத்துல இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பரம்பொருள் விஷயத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நிர்மலமாக பரிசுத்தமாக இருந்திருக்கிற ஆச்சாரியாள் இடத்திலிருந்து அந்த வேதாந்தத்தை அறிஞ்சின்றவாளாக இருந்திருக்கிறவாளுக்கும் அடுத்தது நிஷ்டாபித நிகில பிரதிபக்ஷானாம்,
நம்ம சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, இப்படி நம்ம சித்தாந்தத்தை தெரிஞ்சின்ற பிற்பாடு சில சமயத்துல சில கலக்கங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஆகையால இந்த நம்ம சித்தாந்தத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் விஷயத்தையும் தெரிந்து கொண்டு அதுல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுண்டு, ஆகையால அவையெல்லாம் ஏற்புடையவை அல்ல என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்கிறவாளுக்கும், சரி இதே வேதம் தானே சொல்லிருக்கு, நிசேஷ பிரசமித நிர்ஜர கிரகவாசர சவாசனானாம் அப்படின்னு. நிசேஷம் வேதத்துல சொல்லிருக்கு, சொர்க்காதி ரூபமான பலத்தை உத்தேசிச்சு யாகாதிகள்லாம் செய்யணும்ன்றதெல்லாம் சொல்லிருக்கு. அது எவ்வளவு போனா வேதத்திலேயே சொல்லியிருந்தாலும் சொல்லிட்டு இருக்கட்டும், எனக்கு சொர்க்காதிகள்லாம் வேண்டாம், நாம் பரமபுருஷார்த்தமாக நினைக்கிறது மோட்சம் ஒண்ணுதான், அந்த மோட்சத்துக்கு என்ன உபாயமோ அந்த உபாயமாக இருந்துருக்கிற பக்தியோகத்தை அனுஷ்டிக்கிறேன்ற ஒரு எண்ணத்தோட ஒரு தீர்மானத்தோட இருந்திருக்கிறவாளுக்கும் கூட, அனாலட்சித தோஷகந்த மங்களைக்குதான மதுமசன சரண சேவா மகானந்த லாப லம்பட்டானாம், இவாளுக்கெல்லாம் என்னத்தக்காக எதுக்காக விரும்புறவாளாக இருந்துருக்கா, எதை விரும்புறவாளாக இருந்துருக்கான்னு கேட்டோம்னா அந்த எம்பெருமானுடைய திருவடி, அதை நாம பற்றி வேண்டும், அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு நாம கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம். அப்படி என்ன எம்பெருமானுடைய திருவடிக்கு விசேஷம் இருக்கு, அனாலட்சித தோஷ கந்த மங்களைக்கு தானம், அந்த ஹேயப்ரத்தினைக்கு கல்யாணைக்கு தானம்னு சொல்றது, அந்த எம்பெருமானுடைய திருவடியில எம்பெருமான் விஷயத்துல ஒரு தோஷமும் சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. பாஷாண நிர்மித தபோதன லப்ததாரம் பத்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்வாஹிதம் திருதசநாத ரமாமகீப்யாம். சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய திருவடியினுடைய பெருமைய சொல்ற, பாஷாண நிர்மித தபோதன லப்ததாரம், ஒரு கல்லு, கல்லு என்ன ஆறுது, மகர்ஷியினுடைய மனைவி ஆயிடுறோம், எம்பெருமானுடைய திருவடியினுடைய பெருமை. பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம், அகல்யா விஷயத்த சொல்றார், ராமபிரானுடைய ராமாவதாரத்துல பெருமாளுடைய திருவடியினுடைய பெருமை. பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம், அந்த பெருமாள் திருவடி சம்பந்தம் ஏற்படுறதா ஒரு கறிக்கட்ட ராஜாவா ஆயிடுறது, இது பெருமாள் திருவடி சம்பந்தம். சம்வாஹிதம் திருதசநாத ரமாமகீப்யாம், அந்த பெருமாள் திருவடிய பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியும் மடியில பிடிச்சிட்டு கை பெருமாளை பிடிச்சு விட்டுன் இருக்காளாம், அப்பேற்பட்ட திருவடியினுடைய பெருமை எவ்வளவுன்னு என்னன்னு சொல்றதுன்னு தேவநாதனுடைய திருவடியினுடைய பெருமைய சுவாமி மங்களாசாசனம் பண்ற, அப்பேற்பட்ட திருவடி, அந்த திருவடிக்கு எப்ப கைங்கரியம் பண்றது, எப்படி கைங்கரியம் பண்றதுன்ற ஒரே எண்ணத்தோட இருந்துருக்கிறவா இவாளுக்கு. அப்பிரமாத பரிகிரகீத நிவிருத்தி தர்மானாம், சரி அதுக்கப்புறமா நிவிருத்தி தர்மம் சொல்லக்கூடிய மோட்சத்துக்காக செய்யக்கூடிய அனுஷ்டானங்கள், அந்த அனுஷ்டானங்கள்ல ஏதோ ஒரு அனவதானமா ஏதான காரியம் பண்ணுவாளோ என்னமோ, துளிக்கூட அனவதானம் இல்லாமல் அப்படியே பண்றவாளாக இருந்துருக்கா, அப்படி அவ விஷயத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது. ஆனாலும் கூட அப்பேற்பட்ட மகாபுருஷாளுக்கு கூட கேன புனக வினிபாத்தேன மோட்சோபாயா சீக்கிரம் ந சம்பத்தியதே, அவளுக்கு மாத்திரம் அவளுக்கும் ஏன் மோட்சம் ஏன் சீக்கிரமாக கிடைக்காது போறது என்ன கேக்குறா. அதுக்கு விவேகம் பதில் சொல்ற, பிரியே இதமபி தே மகாமதிபிஹி அவதாரணீயம் அதிககனம் அபிததாமி யத்தத் சனத்குமார நாரத நாரத சாண்டில்ய பிரபிருதய பரமைகாந்தின பிரதிபாதயந்தி ஆகன்யதாம் ஏதத்
அவஹிதையா பவத்யா என்பதாக சொல்றது. நான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நான் இது பெரிய மகான்கள்லாம் தீர்மானிச்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். நான் சனகர் நாரதர் சாண்டில்யர் முதலில் பரமகாந்திகளாக இருந்திருக்கிறவா சொன்ன விஷயத்த நான் சொல்ல போறேன். இந்த விஷயத்த நீ கவனிக்கணும், ரொம்ப கவனிச்சு கேட்கணும்னு சொல்லி சொல்ற. இந்த அங்கத்துல இப்ப சொல்ல போற ஸ்லோகம் இருந்துருக்க, அடுத்த ஸ்லோகமும் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். அது அதை நாம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் இன்னைக்கு பிராக்டிக்கலா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த சுவாமி சாதிக்கிறார். திபிங்கில திபிங்கிலோ கிலதி தத்கிலஸ்தம் ததாம் தமப்யத ததத்கிலஹ ததிஹ பஸ்ய கர்மக்ரமே சமஸ்த வ்ருஜினோ ததி ப்ரதனடம்ப கும்போத்பவம் நிவ்ருத்திமபி தர்மம் ஒரு பெரிய விஷயத்தை சொல்றேன். நானே அந்த விஷயம் எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? அதுக்கு முன்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். மீன்கள்லாம் குளத்துல இருக்கும், நதி நீர்நிலைகள்ல இருக்கும், சமுத்திரத்துல இருக்கும், எல்லாத்துலயும் மீன்கள்லாம் இருக்கும். மீன்கள் என்ன பண்ணும்னா இந்த குட்டி மீனை பெரிய மீன் சாப்பிடும். இதுதான் அதுக்கு இயல்பு. அதே மாதிரிதான் இந்த குட்டி மீனை பெரிய மீனை சாப்பிடும். அந்த நமக்கு இந்த இந்த குட்டி மீனுக்கோசரம் கம்பேர் பண்ணச்சே அது பெரிய மீன் நினைச்சிட்டு இருக்கும். அந்த பெரிய மீனை ஒரு சுறா மீன் சாப்பிடும். அந்த சுறா மீனை திமிங்கலம் சாப்பிடும். திமின்ற ஒரு மீன், அந்த திமின்ற மீனை திமிங்கலம் சாட்டுறோம். திமிங்கில திமிங்கில கிலதி தத்கிலஸ்தம் ததா. அந்த திமிங்கலத்தை இன்னொரு ஒரு பெரிசா இருக்கக்கூடிய ஒரு இது சாப்பிட்டுடும். அதுக்கு திமிங்கில கிலம்னு பேரா. இது திமிங்கில கிலம்னு எல்லாம் பேரு. தமப்பியதத்கில ததிக பசிய கர்ம கிரமே. இது சின்னது பெருசா சாட்டுறோம், பெருசா அதுக்கடுத்த பெருசா, அடுத்தது சாட்டுறோம், அடுத்தது சாட்டுறோம். அந்த மாதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதையும் முழுங்குற அளவுக்கு இன்னொரு பெருசா இருக்கு, அதுவும் சாப்பிடும். அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டு என்னத்துக்கு சொல்லிருக்காருன்றதுதான் பார்க்கணும். நாம பண்ற பக்தி யோகமும் பிரபத்தியும், நாம பண்ணிருக்கிற எவ்வளவு நாளா பண்ணிருக்கிற பாப்பங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவ்வளவு பாப்பங்கள் மொத்தத்தையுமே போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவை. ஆகையால நம்மளுடைய பாப்பம் மொத்தத்தையும் போக்கடிச்சுறது இந்த பக்தி யோகம்ன்றது. சமஸ்த விருஜினோததி கிரதனடம்ப கும்போத்பவம் சமஸ்த விருஜினம். கொஞ்சம் நஞ்சன்றது இல்லை. அகஸ்திய முனிவர் அகஸ்திய மகர்ஷின்னு சொல்ற மாதிரி அகஸ்திய மகர்ஷி ஒரு பெரிய மகா சமுத்திரத்தையே ஒரு ஆச்சமனம் பண்ணி அச்சுதாயனமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இல்லையோ, அந்த மாதிரி சமுத்திரம் மாதிரி நம்மளுடைய பாப்பங்கள் இருந்ததுன்னாக்க அந்த பாப்பங்கள் மொத்தத்தையும் போக்கடிக்க உண்டானது சாமர்த்தியம் உடையது இந்த பக்தி யோகமும் பிரபத்தியும். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா எத்தையும் முழுங்கின்ற ஒரு பெரிய பாப்பம் ஒன்றும் வருமா? அது வந்ததுன்னா இத்தால பக்தி யோகத்தினால பிரபத்தியால ஒன்றும் பண்ண முடியாதான். நிவிருத்தி மபி தர்மம் பிரம்மவிதபச்சாரம் கணக்கு பட்டமானாக்கா நாம பண்ண நல்ல காரியம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில எஞ்சி நிக்கிறது பிரம்மவிதபச்சாரம் ஒண்ணுதானா? அந்த பிரம்மவித்தனுடைய சாபம், அவன் விஷயத்துல நாம செய்யக்கூடிய தப்பு, இத வந்து நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். ஆகையால எங்கேனா யாருக்கானா ஒரு பிரம்மவிதபச்சாரம் ஏற்பட்டதுன்னாக்கா எவ்வளவு நல்ல காரியம் பண்ணினாலும் கூட அவ்வளவு நல்ல காரியத்தையும் அது சாட்டுடும். ஆகையால கடைசியில் எஞ்சி நிற்கிறது பிரம்மவிதபச்சாரம் ஒன்று தான் நிற்கும். ஆகையால் நீ என்ன காரியம் பண்ணாலும் பலன்றது கிடைக்க முடியாததாக போயிடும்.
என்பதாக சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த ரெண்டு விஷயத்திலையும் இது இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ரெண்டும் என்னுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேண்டி இருந்திருக்கு. நாம்ளும் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணாலும் அந்த கடைசியில பிரம்மவித பிரச்சாரம் பாகவதாரிடத்துல அபச்சாரம் ஏற்படாமல் நாம காரியம் பண்ணணும். அதுக்கு உண்டான அதுக்கு நம்மளால முடியாது, அதுக்கு உண்டான சக்தியும் அதுக்கு உண்டான ஒரு பொறுமையும் எம்பெருமான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி எம்பெருமான் திருடைய வாரத்திலையும் ஆச்சாரியர்கள் திருடைய வாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.